எஸ் உங்களுக்கு தெரியல இந்த ராஜா கைய வச்சா அது ராங்க போனது இல்ல நிஜமாவே கொன்னுட்டீங்களா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆரோக்கியசாமியை மண்ணுக்குள்ள அமிச்சிட்டு ஆதாரத்துக்கு மோதிரத்தை கையில வச்சிருக்கேன் என்ன மோதிரமா எஸ் என் இனிஷியல் போட்ட மோதிரம் கரெக்ட் ராஜா அவர் எங்களோட இருக்கும்போது அவருடைய பிறந்த நாளுக்கு என் வீட்டுக்காரர் போட்ட மோதிரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்ப நம்புறீங்கல்ல தேங்க்ஸ் நான் உடனே பொறுப்பட்டு அங்க வரேன் அக்ரிமெண்ட் படி பேலன்ஸ் 50% ரெடி பண்ணி வைங்க சரி ராஜா அது எனக்கு தெரியுமே போனை கட் பண்ணுங்க கட் பண்றேன் காரியம் தான் முடிஞ்சிச்சுன்னு கட் பண்ணலாம்னு நினைச்சீங்க இந்த ராஜா ராங்கா போயிடுவான் நகைக்கடையில் ஏதோ கலாட்டான்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்களே என்ன விஷயம் ஆமா சார் ஒரு திருட்டு கேஸ் சார் திருட்டு கேஸா ஆமா சார் ஆளை பிடிச்சாச்சா ஆளை பிடிச்சிட்டேன் சார் அவன் நகை எடுத்து பாக்கெட்ல போடும்போதே வீடியோ கேமரா மூலியமா நம்ம செக்யூரிட்டிஸ் பார்த்து உடனடியாக எனக்கு தகவல் சொல்லிட்டாங்க சார் நாங்கள் உடனே ஆளை மடக்கிட்டேன் சார் கூட வந்த அம்மாவுக்கே தெரியாமல் மகன் நகையை திருடியிருக்கான் சார் மாட்டிக்கிட்டதும் அந்த அம்மா உடனே இதுக்கு பில் போடுங்க நான் பணத்தை கட்டிடுறேன்ட்டு எவ்வளோ முறை சொன்னாங்க நான் வந்து முடியவே முடியாது இதுக்கு முதலாளி ஒத்துக்க மாட்டாருன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் சார் அப்புறம் நாங்கள் ரொம்ப பெரிய இடம் வெளியில் தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் நகைக்கு 2 மடங்கு பணம் கூட தரேன்னு சொல்லி கெஞ்சினாங்க நான் விடலை சார் வழக்கமாக திருட்டு கேஸ் ஒப்படைக்கிற மாதிரி அவரையும் போலீஸ்லேயே ஹேண்டோவர் பண்ணிட்டேன் சார் பார்ட்டி ரொம்ப பெரிய இடம் இது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடும் அதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு நான் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறேன் சார் பெரிய இடம் சொன்னீங்க யார் அது பிரமிட் ஆட்டோமொபைல் கம்பெனி ஓனர் சோமசேகரோட மகன் தான் சார் எடுத்தது யாரு சோமசேகர் மகனா ஆமாம் சார் கூட அவங்க அம்மா வந்திருந்தாங்க ஏன் சார் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நீ தப்பு பண்ணலையா அந்த சோமசேகர் இப்போ வசமாக என்கிட்ட மாட்டிக்கிட்டான் நீ பண்ணது பெரிய விஷயம் கைகுடியா அட கைகுடியா இந்த சோமசேகரத்தான் இத்தனை நாளாக பழி வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க I am very, very happy. Okay, பரவாயில்ல சார் சார் அந்த சோமசேகர் உங்களோட எதிரியா சார் அவன் எனக்கு எதிரி மட்டும் இல்லையா விரோதி துரோகி அவனை நான் சும்மா விட போறதில்ல சார் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அவர் வேற பிசினஸ் பண்றாரு உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்ப என்ன சார் பிரச்சனை எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் பிரச்சனை தான் யா 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிக்கிட்டு இருந்த நேரம் லைன்ஸ் கிளப் சேர்மன் எலெக்ஷன் வந்தது அந்த போஸ்டுக்கு நான் நின்னேன் என்ன எதிர்த்து அந்த சோமசேகரன் நின்னான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவன் வீடு தேடி போய் நான் கேட்டேன் இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சா என் பொண்ணை கொடுக்குற இடத்துல எனக்கு கௌரவமா இருக்கும் இந்த தடவை எனக்காக விட்டு கொடு அடுத்த எலெக்ஷன்ல நான் உனக்காக விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் பார்க்கலான்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டு ரகசியமா என்ன தோக்கடிச்சிட்டு அவன் சேர்மன் ஆயிட்டான் யார் சொசைட்டியில எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான் ஐயா மேனேஜர் இதுவரைக்கும் கை நீட்டி நீ எங்கிட்ட வாங்கின சம்பளத்துக்கு இன்னைக்கு தான் நீ சரியான வேலை பார்த்திருக்க இந்த மாசத்துல இருந்து உனக்கு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போதுமா போதும் சார் போதும் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இனிமே இந்த கணேச மூர்த்தியா இல்ல அந்த சோமசேகரான்னு பார்த்துடுறேன் ஆமா அந்த பையலை எந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க தேனாம்பட்டை ஸ்டேஷனுக்கு தான் சார் ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ போ ஓகே சார் ஓகே சார் நான் திரும்ப நாளை கூப்பிடுறேன் தேங்க்யூ உசிலம்பட்டிலேருந்து முதலாளி பேருக்கு டெலிகிராம் வந்திருக்கு சார் டெலிகிராமா கொடு சரி நீ போ அண்ணே டெலிகிராம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு ஷீலா மேரின்னு போட்டிருக்கு ஷீலா மேரியா யாருண்ணா அது அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன தம்பி அவசரமா வர சொல்லி சொன்னீங்களா பியூன் சொன்னா என்ன விஷயம் இந்த டெலிகிராம் படிங்க
ஆரோக்கிய சாமி எக்ஸ்பயர்ட். ஸ்டார்ட் இமீடியட்லி. ஷீலா மேரி. அட ஆரோக்கிய சாமி ஆரோக்கியம் இல்லாம புட்டுக்கிட்டானா? அதான் பசங்க நம்மள அவசரமா கூப்பிட்டுருக்கானுங்க. என்ன சார் டெலிகிராம கையில வச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க? ஆரோக்கிய சாமி இறந்ததுக்கு நீங்களும் ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா தம்பி, ஆரோக்கிய சாமி தான் என் உயிர்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த உயிர் பிரிஞ்சதுக்கு நானே ஷாக் ஆயிட்டேனே. எனக்கே இப்படின்னா ஐயாவுக்கு தெரிஞ்சா எப்படி துடிச்சு போயிடுவாரு? அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்களே சொல்லுங்க, அப்பா கிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்தலாமா வேண்டாமா? நான் என்னத்த தம்பி சொல்லட்டும், நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்கனால ஒரு முடிவு பண்ண முடியல சார். நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், ஆனா கோகுல் தான் வேண்டான்னு சொல்றோம். பின் என்ன சார், இத்தனை நாளா அந்த ஆரோக்கியசாமி வருவாரு வருவாருன்னு அவருக்காக சேர் டேபிள் போட்டு காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஆரோக்கியசாமி உயிரோட இல்லைன்னு சொன்னா ஆ ஊன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட மாட்டாரு? முண்டா, இப்ப சொல்லாம விட்டு தானா தெரிஞ்சுக்கிட்டான்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் அழ விட்டுருவான்டா அவங்க அப்ப. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல தம்பி சொல்றது சரிதானு யோசிக்கிறேன். ஆமா சார், கொஞ்ச நாள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த டெலிகிராம காமிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன சார் சார் இது? அப்படின்னா பேசாம இந்த டெலிகிராம காமிக்கவே வேணாம் தம்பி, சைலண்டா கிழிச்சு போட்டுருவோம். ஆமாண்ணே, விநாயகன் சார் சொல்ற மாதிரி டெலிகிராம கிழிச்சு போட்டுருங்க. வேண்டாம், எதுக்கு அம்மாட்ட ஒரு தடவை காமிச்சு ஐடியா கேட்டுக்குவோம், அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டலாம். கிழிச்சிட்டீங்கன்னு மட்டும் உங்க அப்பா எனக்கு தெரிஞ்சது. உங்க ரெண்டு பேரும் கிழிச்சு தோரணம் கட்டிடுவாண்டாய். என்ன சார் அடிக்கடி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? அது வயசுல சின்னவரா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்னு நினைச்சு பார்த்து பெருமைப்படுறேன் தம்பி. நான் சீட்டுக்கு போட்டுங்களா? சரி. அப்பா ஆரோக்கிய சாமி செத்து போயிட்டாரா? நிம்மதிடா சாமி. முரளி, இது உண்மையிலேயே ஸ்வீட் நியூஸ் தான். திருக்கோணத்துக்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்க சொல்லு. என்னம்மா நீங்க இத பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறீங்க? இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை இருக்கு, அத பத்தி நீங்க கவலைப்படலையா? கவலையே இல்லடா, இத பத்தி அப்பாட்ட சொன்னதான பிரச்சனை. பேசாம டெலிகிராம கிழிச்சு போடுற. எனக்கு என்னமோ அப்பாட்ட காட்டுறதுதான் நல்லதுன்னு படுது. போடா முட்டாள், ஏற்கனவே அந்த மனுஷன் ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய சாமின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த தந்தியை காட்டினா அவ்வளவுதான், இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். ஏன் தங்கச்சி, நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் தந்தி கொடுக்க வேண்டி வந்துடும் பயப்படுறியா? சீ, வாய் முடன. சிவா சிவா. மன்னிச்சிடு தங்கச்சி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. மாப்பிள, தங்கச்சி சொல்றதும் கரெக்ட் தான். அந்த டெலிகிராம கிழிச்சு போட சொல்லு. கிழிச்சு போடுறது ஈஸி மாமா, ஆனா 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 என்ன மாப்பிள, இது என்ன ஆப்கான் அமெரிக்கா பிரச்சனையா இவ்வளவு யோசிக்கிறதுக்கு? ஆஃப்டர் ஆல் ஆரோக்கிய சாமி பிரச்சனை, அந்த டெலிகிராம கிழிச்சு போடு. அதுதான் பேட்டர், இந்த டெலிகிராம நான் கிழிச்சு போடுறேன். கோகுல் வேண்டாம், அதை கிழிக்காத. வேண்டாம் தம்பி, ஆரோக்கிய சாமி எனக்கு ரொம்ப நல்லவர். அவர் இறந்ததை கண்டிப்பா அப்பாவுக்கு தெரிவிக்கணும், அதனால அதை கிழிக்காத. டேய், அப்பாவுக்கு எது தெரியணும் எது தெரியக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? அதிக பிரசங்கி தானம்மா, உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ போய் உன் வேலையை பார்த்துக்கோ. இல்லம்மா, ஆரோக்கிய சாமி அங்கிள் பத்தி இவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு எனக்கும் தெரியும். சின்ன வயசுல ஒர்க் ஷாப்ல அப்பா கூட இருந்த போது பிரமிட் கம்பெனி உருவாகிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு கண்ணால பார்த்தவண்ணா. அவரு இறந்து போனத அப்பாட்ட சொல்லனா அது பெரிய பாவமா? டேய், பாவ புண்ணியத்தை பத்தி எனக்கே பாடம் நடத்துறியா? உன்னை பெத்த விடானா? அம்மா ப்ளீஸ் அமைதியா இருங்க, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். ஆரோக்கியசாமி அங்கிள் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு எங்களுடைய உனக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா? ஆமா. அதே சமயம் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆமா. அப்பாவுடைய உடம்பு இருக்கிற நிலையில அவருக்கு எந்த அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் வேற சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா. இப்ப போய் அப்பாட்ட தந்தியை காட்டி அவருக்கு தான் அது ஆகிப்போச்சுன்னு என்ன செய்யறது? அதனாலதான் காட்ட வேண்டாம்னு சொல்றோம், புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரிய வேணாம், பக்கமா சொன்னா அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர்கிட்ட எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன். நீ தந்தி ஒரு நிமிஷம் பாலகிருஷ்ணா நில்டா. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, டேய். அப்பா பாபாலா, என்ன இன்னைக்கு சந்தோஷமா வர? ஒண்ணு இல்லப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம்? அதை சொன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாம்ப்பா, நீ எப்போ ஆரோக்கியமா இருக்கணும் அதான் எனக்கு வேணும். பைத்தியம் தாதி, என்ன விஷயம் சொல்லு. ஆரோக்கிய சாமி அங்கிள் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுப்பா. பாலா, நீ என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்ப்பா சொல்றேன். ஆரோக்கிய சாமியை பார்க்க வரானா? இப்ப அவரால் வர முடியாது. ஏன்? ஒண்ணு இல்லப்பா, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆரோக்கிய சாமிக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? பதறாதீங்கப்பா. இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போலையா, அதே மாதிரி தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கான். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதானா? வயசாச்சு இல்ல, எமன் வந்து கூப்பிட்டா வரமாட்டேன் சொல்ல முடியும்? எமன் வந்து கூப்பிட்டா போய் தான் ஆகணுமாப்பா. கண்டிப்பா. சாவை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாதுடா. சத்தியவான் சாவித்திரிங்கிறதெல்லாம் கதைக்குத்தான், நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்போ உங்கள் அம்மா வெறும் சாவித்திரி தான், நாளைக்கு எனக்கே ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதை அவளால் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுதான் நிஜம். அப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னாலே என்னால் தாங்கிக்க முடியல. உனக்கு ரொம்ப குழந்தை மனசுரா. பாலா, படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு நாளைக்கு அழியத்தான் வேணும். அதுதான் கடவுளோட படைப்பு தத்துவம். நாளைக்கு எனக்கே ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதை நீ ஈஸியாக எடுத்துக்கணும். சாவை ஈஸியாக எடுத்துக்கிற அளவுக்கு விவேகம் வேணும்னு சொல்றீங்களாப்பா? ஒரு விவேகி எதுக்காகவும் சந்தோஷப்படவும் மாட்டான், எதையும் நினைச்சு துக்கப்படவும் மாட்டான். வாழ்க்கையில் நம்ம விட்டு பிரியறது எதுவுமே நம்ம இழக்கிறதே இல்லை. அதான் நீ எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு அப்படின்னு பகவத்கீதையில் அழகாக சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் எதுக்காகவும் கலங்க மாட்டீங்க இல்லையப்பா? இல்லைப்பா, அந்த திடமான மனசு எனக்கு இருந்ததுனால தான் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்களை என்னால் தாண்டி வர முடிஞ்சது. ப்ராமிஸா கவலைப்பட மாட்டீங்க தானே? டே, அதான் நான் சொல்கிறேன்னு, அப்புறம் எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம்? அப்போ சரி, நான் தைரியமாக சொல்கிறேன். அப்பா, ஆரோக்கிய சாமி அங்கிள் இறந்துட்டார்ப்பா. பாலா, என்னடா சொல்ற? உசிலம்பட்டிலிருந்து வந்த தந்தியில அப்படிதான்பா இருக்கு. அப்பா, அப்பா என்னாச்சு? ஆரோக்கியசாமி! அப்பா, 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 அம்மா, 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 கோகுல், முரளி, அப்பா, அப்பா. ஏ மிஸ்டர் சோமு, நான் தான் உங்களை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆனீங்க? டாக்டர், ஆரோக்கியசாமி என் உயிருக்குயிரான நண்பன். அவன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதோ எப்படி டாக்டர் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? இதுக்கு தான் இந்த தந்தையை பற்றி இவர்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். இந்த பாவி தான் என் பேச்சு கேட்காம முந்திரி கொட்ட மாதிரி வந்து எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டான். இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க, அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். வேண்டாம் டாக்டர், என்னால பெட் ரெஸ்ட்ல இருக்க முடியாது. டாக்டர், நான் இப்பவே போனா தான் ஆரோக்கியசாமியோட முகத்தையாவது பார்க்க முடியும். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். என்ன மிஸ்டர் சோமு, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம பேசுறீங்க? இப்போ உங்க உடம்பு இருக்க நிலைமையில 10 கிலோமீட்டர் கூட உங்களால டிராவல் பண்ண முடியாது. மேடம், இனிமே அவர் பெட்டை விட்டு கீழே இறங்காம பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். நான் வரேன் மிஸ்டர் சோம்சேகர். கடவுளே, கடைசி அவன் முகத்தை கூட ஒரு தடவை பார்க்க முடியாம போயிடுச்சு. வருத்தப்படாதீங்க மாமா, நீங்கள் போகாட்டி என்ன, உங்கள் பசங்க யாரையாவது அனுப்பி வச்சா போகுது. அப்படித்தான் செய்யணும். முரளி. அப்பா, கம்பெனியில் லிக்விட் கேஷ் எவ்வளவு இருக்கு? 20-25 lakhs இருக்கும்ப்பா. அந்த பணத்தை பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் உன் பேரில் டிடி எடுத்துகிட்டு வந்துடு. எதுக்குப்பா? ஆரோக்கியசாமி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காண்ட. அவன் இறந்ததுக்கு அப்புறமாவது அவன் குடும்பத்துக்கு ஏதாவது நாம செய்ய வேண்டாமா? நீ டிடி எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் மதுரைக்கு போய் சேரு. அங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு உசிலம்பட்டிக்கு போ. அங்கே இருக்கிற டெலிகிராஃப் ஆஃபீஸில் ஆரோக்கியசாமியோட அட்ரஸை எப்படியாவது கேட்டு வாங்கிடு. டே,
அவனோட கடைசி காரியத்தை கூட இருந்து நல்ல விதமாக முடிச்சுட்டு வந்துரு. அப்பா இப்படி திடீர்னு போசனா எப்படிப்பா? நாளைக்கு கான்ட்ராக்டர்ஸோடைய மீட்டிங் இருக்கு, அதில் முக்கியமான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம். என்னடா நீ, அட்லீஸ்ட் எனக்கு பதிலாக நீயாவது போக வேண்டாமா? இப்போ நீ போக மாட்டேனா எப்படி? நான் என்னப்பா பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. வேணா உங்களுக்கு பதில் நான் போயிட்டு வந்துட்டுமாப்பா. பாலா நீ நீ எப்படி? நான் போயிடுவேன். ஆரோக்கியசாமி அங்கிள் முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் போயிட்டு வந்துடுப்பா. நீ போவேண்ணா, பெரிய அமௌண்ட், டீடெயிலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே பேங்க்கில் ட்ராப் பண்ணோம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. இன்னும் யார் தாண்டா போகிறது? நான் போகிறேன்ப்பா. இன்றைக்கி நாம் சாப்பிட்ற சாப்பாடு அவர் போட்டதுன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அப்படிப்பட்ட சாவுக்கு நான் போக கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா. நீங்கள் அங்கே போய் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நானும் கூட இருந்து எல்லா காரியங்களையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ரொம்ப நல்லதுப்பா கோகுல், டிடி எடுத்துக்கிட்டு உடனே பரப்புது. சரிப்பா. கொஞ்சம் எது மாப்பிள்ள, மாமா 25 லட்சங்கிறது பெரிய தொகை. என்னதான் டிடியாக மாற்றிக்கிட்டு போனாலும் ஒரு ஆள் துணைக்கு போகிறது நல்லது. நான் அவனா போயிட்டு வரட்டுமா? நீயா? பணத்துக்கு பாதுகாப்பாக உன்னையே அனுப்ப முடியும். ஏன் அனுப்புனா என்ன? வழியில் எங்கள் அண்ணன் பணத்தை எல்லாம் தின்னுடுவாரா? அண்ணே கோகுல் சின்ன பையன், நீங்களும் கூட போயிட்டு வாங்க. அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி 25 லட்சம்லாம் கொண்டு போவேண்ணா. 1 லட்சமோ 2 லட்சமோ கொண்டு போனால் போதும். சாவித்ரி என்ன பேசுகிற? ஆரோக்கியசாமி நமக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? அவன் நமக்கு செஞ்ச உதவிக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் பத்தாதுமா? நீங்கள் கோடி கோடியாகவே கொட்டி கொடுங்க, ஆனால் அதை தீர விசாரிக்காமல் கொடுக்க வேண்டான்னு தான் சொல்கிறேன். அதுக்காக அவர் சொல்கிற மாதிரி 1 லட்சமோ 2 லட்சமோ எடுத்துகிட்டு போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாவது எடுத்துகிட்டு போங்க. கோகுல் அந்த 10 லட்சத்தையும் படார்னு எடுத்து கொடுத்துடாத. இப்போ அந்த குடும்பத்தில் யார் இருக்கா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர விசாரிச்சு கொடு. ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும். நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க, டிடி என் நேமில் தான் எடுக்க போகிறேன். இன்கேஸ் எங்கள் சிச்சுவேஷன் சரியில்லைனா டிடி திருப்பி கொண்டு வந்துடுறேன். ஓகேயா? ஓகே. அப்பா அப்போ நான் புறப்படுறேன்ப்பா. மாமா நானும் கூட போகிறேன். உன்னை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. கோகுல் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. ஊருக்கு போனது முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. மாமா என்னையா சந்தேகப்படுற? உன் பையனையும் 10 லட்சத்தையும் என்ன பண்ணுறேன் பாரு. விளையாட்டு பிடிக்காது. யாராவது ராஜா கிட்ட டைம் கேட்டா கேட்கறவங்க டைம் சரியில்லைன்னு அர்த்தம். ராஜாவோட விளையாட்டு ராயல் கேமாக தான் இருக்கும். நீங்கள் தாங்க மாட்டீங்க. எதுக்கு ராஜா நமக்குள்ள பிரச்சனை? இன்னைக்கே நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். குட். எங்கே வரீங்க? நம்ம மீட் பண்ணுற அதே இடத்துல. லவ்லி பிளேஸ் அண்ட் லக்கி பிளேஸ்.